வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வர்றோம் கடந்த காலத்தில் இந்த திதிசூனிய கோயில்களை பற்றி சொல்லும் பொழுது சஷ்டி திதியும் தசமி திதியும் விடுபட்டு போனதுனால அதுக்கு இன்னைக்கு சொல்லிடலாமே அப்படின்னு சொல்கிறோம் சஷ்டி திதியில பிறந்தவங்க அதாவது தேய்பிரையில பிறந்தா வளர்பிரையில வளர்பிரையில் பிறந்தால் தேய்பிரையில் தான் போய் செய்யணும் திருவெண்காடு புதன் பொதுவாக தேய்பிரை சஷ்டியில் பிறந்தாலும் சரி அல்லது வளர்பிரை சஷ்டியில் பிறந்தாலும் சரி திருவன்காடு புதன் கோயிலுக்கு போய் அவங்க அந்த பிறந்தது வளர்புறைன்னா தேய்பிரையில் போய் செய்யணும் தேய்பிரையில் பிறந்தால் வளர்பிரையில் செய்யணும் இது அங்கே போயிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு சூனியம் உடைபட்டு அவங்களுடைய பொருளாதார நிலை உயர்கடைய உயர்வடைகிறது உதாரணமாக இப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் திதிசூனியம் ஆயிடுச்சுனாலும் பாதிப்பு ஏழாம் இடம் ஆனாலும் பாதிப்பு ஒம்பதாம் இடம் ஆனாலும் பாதிப்பு நாள் திருமணம் ஒம்போதுனா பாக்கியம் ரெண்டாம் இடம்னா பொருளாதாரம் ஸோ இந்த திதிசூனியங்கிறது எந்த லக்கணப்படி அது எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடம் பாதிப்பை தருகிறது அவர்கள் இந்த திருவன்காடு புதன்கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரச்சனையிலிருந்து விடுபடுகிறார்கள் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்